ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை சுப முகூர்த்த தினங்கள் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வளர்பிறையில் வரக்கூடிய சுப நாட்கள்லையும் சரி, பௌர்ணமிக்கு பின்னாடி வர அஞ்சு நாட்கள்லையும் சரி, எந்த நல்ல காரியங்கள்னாலும் நம்ம செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அதே டயத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பொருத்தமான நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருமணம் செய்வதற்கு உகந்த கிழமைகள், நட்சத்திரங்கள், லக்னம், திதி இதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உகந்த கிழமைன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி பண்ணோம் அப்படின்னா உத்தமமான பலன்களை நமக்கு கொடுக்கும். ஞாயிறு திங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மத்தியம பலன்கள் கொடுக்கும். செவ்வாய் சனிக்கிழமைகளை நம்ம தவிர்த்துறது மிக சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு உகந்த திதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா வளர்பிறை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை, திருதியை, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, தசமி, ஏகாதசி, திரையோதசி. தேய்பிறை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை, திருதியை, பஞ்சமி. திருமணம் செய்வதற்கு உகந்த லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், தனுஷு, கும்பம், மீனம். இந்த லக்னங்களில் நம்ம திருமணம் பண்ணுறது மிக உகந்தது. 27 நட்சத்திரங்களில் திருமணம் செய்வதற்கு மிக உகந்த நட்சத்திரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரோகிணி, மிருக சிருஷம், மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை சுப முகூர்த்த தினங்களும் சரி, தேய்பிறை சுப முகூர்த்த தினங்களும் சேர்த்து மொத்தம் 5 சுப முகூர்த்த தினங்கள் இருக்குது. வளர்பிறை சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா 2 தினங்கள் இருக்குது. அதில் முதல்ல வரக்கூடிய சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா 20/3/2024 பங்குனி 7 தேதி புதன்கிழமை அமைஞ்சிருக்கு. இரண்டாவதாக வரக்கூடிய வளர்பிறை சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா 24/3/2024 அதாவது பங்குனி 11 தேதி ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு அமைஞ்சிருக்கு. தேய்பிறை சுப முகூர்த்த தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இருக்குது. அதில் முதல்ல வரக்கூடிய தேய்பிறை சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா 27/3/2024 பங்குனி 14 தேதி புதன்கிழமை அமைஞ்சிருக்கு. இரண்டாவதாக வரக்கூடிய தேய்பிறை சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா 4/4/2024 பங்குனி 22 வியாழக்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு. மூன்றாவதாக வரக்கூடிய தேய்பிறை சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா 5/4/2024 வெள்ளிக்கிழமை பங்குனி 23 தேதி நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.